ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐஸ்கிரீம். இதுக்கு முன்னாடி கோதுமை மாவு வச்சு நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சுருந்தோம். இப்போ மைதா சோள மாவு வச்சு நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அதுவும் கேக் ஸ்லைஸ் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணுறேன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அரை லிட்டர் பால் தண்ணி இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. ரெண்டு மூணு கொதி வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். கொதி சீக்கிரம் வரணும்னு ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம திக்கான பால் எடுத்திருக்கோம், அதனால் கீழே வந்து சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெயிட் பண்ணணும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கிளறி விட்டுட்டே ஓரத்தில் உள்ள ஒட்டியிருக்கிறது எல்லாமே எடுத்து விட்டுட்டே இருங்க. கடைசியாக எடுக்கலாம் அப்படின்னு விட்டுறாதீங்க, அது நல்லா ஒட்டிடும். அதுக்கப்புறம் கடைசியாக எடுக்க முடியாது. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ சிம்மில் வச்சிடலாம். இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. சோள மாவு ஒரு டேபிள் ஸ்பூன். பவுலில் அதை சேர்த்துட்டு தண்ணி இல்லாத கால் கப் பால் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் கப் பாலும் எல்லாமே நல்லா ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொதிக்கிற பாலில் இதை நம்ம சேர்க்க போகிறோம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது நல்லா திக்காயிடும். பாருங்கள், நல்லா திக்காக வந்துடுச்சு. இந்த டயத்தில் நம்ம சுகர் சேர்க்குறோம். அரை லிட்டர் பாலுக்கு அரை கப் சுகர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து நல்லா கரைகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் இருக்கோ, எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது மிக்ஸி ஜாரில் இப்போ அரைச்சாச்சு. பாருங்கள், இப்போவே நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ இது வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் நம்ம மாற்ற போகிறோம். என்கிட்ட அந்த ஏர் டைட் கண்டெய்னர் இல்லை. ஸோ நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதில் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணேன். ஃப்ரீசரில் 3 ஹவர்ஸ் வச்சுருந்தேன். இப்போ 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், திக்காக இருக்குது, நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இதை மறுபடியும் நான் எல்லாமே எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறேன். நம்ம எத்தனை தடவை மிக்ஸி ஜாரில் அரைக்கிறோமோ அத்தனை தடவை வந்து அவ்வளோ சாஃப்டாக வரும், நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து செகண்ட் டைம் நான் அரைச்சிருக்கேன். மறுபடியும் ஏர் கண்டெய்னரில் டைட்டாக மூடிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நான் இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ செம்மையாக க்ரீமியாக வந்திருக்கு. இதே மாதிரி நான் இன்னும் 3 டைம்ஸ் நான் செஞ்சுருக்கேன். மறுபடியும் மிக்ஸி ஜாரில் இதை அரைச்சிருக்கேன். பாருங்கள், இப்போ இது கேக் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். கேக் வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ, கேக் ரெசிபி வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த கேக் ரெடி பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் இப்போ எடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி பார்ட் மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த இதை ஃபுல்லும் நம்ம செட் பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கு நட்ஸ் தேவைப்பட்டால் நட்ஸு நீங்கள் வைக்கலாம். என்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சு, அதை வந்து சேர்த்துருக்கேன். மிச்சம் ஐஸ்கிரீம் வந்து அதே கண்டெய்னரில் நான் மாற்றி வச்சுருக்கேன். பாதி இதில் பாதி வந்து கேக் ஸ்லைஸில் நான் சேர்த்துருக்கேன்.
இது இப்போ ஒரு நைட் ஃபுல்லும் நான் வச்சுட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். அடுத்த நாள் மார்னிங் நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பார்க்கலாம். ஈவினிங் நான் வச்சுருந்தேன், அடுத்த நாள் மார்னிங் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ ஓரத்தில் நம்ம எப்படி கேக்லாம் நம்ம ரெடி பண்ணி பேக் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி இப்போ எடுக்க போகிறோம். சைடு ஓரத்தில் ஃபுல்லும் லைட்டாக எடுத்து விட்டுட்டு கையில் எடுத்தால் அது தனியாக அப்படியே வந்துடும். பாருங்கள் இப்போ கட் பண்ணி காட்டுறேன். டூட்டி ஃப்ரூட்டி வந்து நீங்கள் போடும்போது லைட்டாக மைதா மாவு கோதுமை மாவில் கொஞ்சம் பிரட்டிட்டு போட்டால் அங்கங்கே உங்களுக்கு கடிக்கும் போது இருக்கும், அப்படி இல்லைன்னா கீழே போய் தங்கிடும். அதனால் அது லைட்டாக பிரட்டிட்டு நீங்கள் வைங்க. பாருங்கள் சாஃப்டாக கட் ஆகுது. நல்லா ஐஸ்கிரீம் வந்து நல்லா திக்காக இருக்குது, ப்ரெட் வந்து சாஃப்டாக இருக்குது. கேக் ஸ்லைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கண்டெய்னரில் வச்ச ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா திக்காயிடுச்சு. நான் இதில் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், அதனால் அது எடுக்க கொஞ்சம் இதாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் லைட்டாக சுடு தண்ணியில் நீங்கள் கொஞ்சம் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்தால் ரொம்ப ஈஸியாக வரும். பாருங்கள் பார்க்கவே செம டேஸ்டியாக இருக்குது. இது ரெண்டுமே நல்லா இருக்கும். ஐஸ்கிரீம் வந்து இந்த மைதாவில் தான் செய்யணும்னு இல்லை, கோதுமையில் லாஸ்ட் டைம் நான் செஞ்சது கூட நீங்கள் பார்த்துட்டு அது கூட செய்யலாம். அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கேக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், பை பை.